பேரன்பு பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் நண்பர்களே புனித அந்தோணியாருடைய பக்தர்களே புனித அந்தோணியாருடைய பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறவர்களே உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியாருடைய ஆசீர்வாதம் தருகிறேன் அந்தோணியாரை பற்றி நான் புஸ்தகத்தில் வாசித்தது அது இது அல்ல அந்தோணியார் மேலே எனக்கு பக்தியே இல்லை முதல்ல எனக்கு குறிப்பிட்டம் பெற வரைக்கும் எனக்கு அந்தோணியார் யாருன்னு சொல்லி அவ்வளோ விவரம் தெரியாது ஏதோ அந்தோணியார் குறிச்செடி ஜனங்கள் போகிறார்கள் அங்கே அந்தோனியார் குறி செடியில் என்ன ஊற்றுகிறார்கள் ஒரு சில மரநாட்டுகளை வைக்கின்றார்கள் ஒரு காணிக்கை போட்டு விட்டு வருகிறார்கள் எந்த விதம் தான் நமக்கு தெரியுமே தவிர குறுப்பட்டம் பெற்ற பிற்பாடு எனக்கு முதல் கிடைத்த நான் பங்கு இருந்த இடம் ஒரு அந்தோணியார் கோவில் சென்னை மயிலை மேற்றாசனத்தில் உத்தரமேரூர் என்று இருக்கிற பகுதி உங்களுக்கு தெரியுமா காஞ்சிபுரத்திற்கும் உத்தரமேரூருக்கும் இடையில் இருக்கிற ஒரு இடம் நல்ல இடம் மல்லிகாபுரம்மா அதற்கு பழைய பேரெல்லாம் அது வித்தியாசமான பேர்கள் அது அது புது பேர் இப்போ நல்ல மல்லிகாபுரம் தோப்பு நிறையா இருக்கிறதுனால அதற்கு மல்லிகாபுரம் என்று பெயர் கொடுத்து அதில் அங்கே நடுநாயகமாக இருக்கிறது அந்தோணியார் அந்தோணியார் கோயில் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதினா அங்கே அந்த பத்து நாட்களம் அங்கே வெளியூரில் சென்னையில் இருக்கிறவங்கள் பல இடங்களில் இருக்கிறவங்கள் வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களும் கூட எல்லாம் அந்த ஊருக்கு வந்து விடுவார்கள் பத்து பதினைஞ்சு நாட்கள் இருந்து குடும்பத்தரோடு கூட சேர்ந்து கொண்டாடுகிற அந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண கிராமம்தான் இருந்தாலும் அதில் அந்த விழா அவ்வளவு இருக்கும் இப்போ பாருங்கள் ஜனம் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க வராத ஆளுக அதெல்லாம் அங்கே திருவிழாவிற்கு வந்து நல்லா பாவ சிங்கத்திரம் பண்ணி அது திவ்யன் இருக்கனை உட்கொண்டு தேர் பவனிக்கு முன்னால் அந்த அந்துணி இடத்துல போய் ஜெவம் பண்ணுவாங்க பாருங்க ஐயோ நானும் பங்கு சமராக இருந்துருக்கிறேன் அப்படி அந்தோணி இடத்துல நான் ஒரு தடவையாவது போய் ஜெவம் பண்ணியிருக்கிறேன்னா போய் பார்த்தா கையில் எல்லோரும் மெழுகுதிரி வாங்கி அது சும்மா ரெண்டு ரூபா தான் ஆனால் பத்து ரூபா கொடுத்து அந்த ஒரு வெள்ளம் மெழுகுதிரியை வாங்கி கையில் மெழுகுதிரியோடு எரிகின்ற மெழுகுதிரியோடு அந்தோணி யாருக்கு இப்போ முன்னால் அவங்க ஜெபம் பண்ணுறத பார்த்தா இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தது யார் இவங்களை இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணுறாங்களே இவர்கள் கற்றுக் கொடுத்தது யாரிடமிருந்து கற்றுக் கொடுத்தார்கள் யாரும் கற்றுக் கொடுக்கல அந்தோணியார் தான் அந்த ஜனங்களை அப்படி தன்னுடைய பக்தியில் வளறுபடியாக செய்திருக்கிறார் அப்படியே அந்த மெழுகு உரிய கையில் ஓடும் அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படப்பட்டாங்க அந்தோணியார் இடத்துல அவ்வளவு பக்தியாக தங்களாளி என்ற ஒரு காணிக்கை போட்டு ஒரு மாலையை போட்டு மொழிதிரியப்பை பிடித்து அதனை அடுத்து நான் சென்னையில் இருக்கிற சமயத்தில் அந்த மகாபலிபுரம் போகிற வழியில் இன்னொரு அந்தோணியார் கோயில் இருக்குது பாருங்க கடற்கரை அந்தோணியார் கோவில் பாலவாக்கம் என்னுடைய ட்ராமாவில் இருக்கிற ஒரு சில பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் கூப்பிடுவார்கள் அப்படிங்கிற தடவை அங்கே அந்தோணியார் ஆறு கோயிலுக்கு போயிருக்கிறேன் அந்த கடற்கரை அந்தோணி யார் அது தனி அது சென்னை அது அந்த அந்தோணியார் அந்த ஜனங்க எப்படி கடற்கரையில் போய் கொண்டாடுறோம் கோயிலுக்கு இருக்குது கோயிலையும் கொண்டாட்டம் கடற்கரையிலையும் கொண்டாட்டம்மா இன்னொன்று பாரிஸ் கார்னரில் இருக்குது பாருங்க பாரிஸ் கார்னரில் இருக்கிற அந்த ஆர்மீனியன் தெருவில் சலேஷிய குறுக்கள் வைத்திருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம்மா எந்த கோயில்லையாவது நம்ம கிறிஸ்துவ கோயில்களில் இந்த க்யூ க்யூ இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா இதை அங்கே தான் பார்க்கலாம் எங்கே இந்த பாரீஸ் கார்னில் இருக்கிற அந்தோனியார் எவ்வளவு பூச்சானோ கிறிஸ்துவ அதில் இல்லை எல்லாம் இந்துக்கள் முஸ்லீம்கள் யார் யாரோ கப்பலில் இருந்து வர்றவர்கள் பக்கத்தில் அந்த அந்த இது அந்த வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் வியாபாரமாகுது பாருங்கள் அதுகளை வாங்கி கொண்டு எப்போ என்ன கூட்டம் எவ்வளவு காணிக்கை எவ்வளவு பக்தி முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள் ராமேஸ்வரம் தாண்டி அந்த கச்சத்தீவு அந்த கச்சத்தீவு நம்ம இயேசு சாமியார் வந்தி அங்கே இருந்தார் ஃபாதர் ஆரோக்கிய சாமி என்று சொல்லி அவர் என்னை ஒரு சமயத்தில் நான் குருமானவனாக இருக்கிற சமயத்தில் கப்பலில் தலைமனார் வரைக்கும் அனுப்பி வைத்தார் அப்படியே போகிற வழியில் இருந்து இது இது என்ன இடம் இந்த கச்சத்தீவு கச்சத்தீவுக்கு நான் சென்று இருக்கிறேன் நம்ம ஜனங்களோட அங்கே இலங்கையிலிருந்து வருகிறவர்கள் இலங்கையில் இருந்து வருகிறவர்கள் இருந்து வருகிறவர்கள் முக்கியம் நம்ம ராமேஸ்வரம் மடம் பாம்பண்ண இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நம்ம தமிழ் ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் அங்கே போய் அங்கே அந்தோனியார் விழாவை கொண்டாடுற அங்கே பாருங்க அது தனி தனி நம்ம சுற்றி கடலில் நடுவில் இருக்கிற அந்த ஒரு தீவில் ஒரு கோவில் அந்த ஊரே அந்த ஊரே அந்த கோயில் தான் அந்தோனியார் கோயிலை தாண்டி அங்கே வேறு ஒன்றும் இல்லை இப்படியெல்லாம் ஜனங்கள் மத்தியில் இந்த புனித அந்தோணியார் இடம் பிடிச்சிருக்கிறார் பாருங்க இந்த அந்தோணியார் போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பென் லிஸ்பென் என்ற இடத்துல பிறந்தவர் அந்த இடத்துல பிறந்து அவருடைய பெயர் இயற்கையான அவருடைய இங்கான பெயர் பெருதின ஆனால் அவர் படிக்கிற காலத்தில் ஏன்னா இந்த டெசர்ட் ஆண்டனி பெரிய அந்தோனியார் பாலிவன் அந்தோனியார் அவரை பற்றி அவரை இப்போ அதிகமாக தெரிய 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 எனக்கு இந்த பெரிதனுக்கிற பெயர் எனக்கு சரிப்பட்டு வரல நான் அந்தோணியார் என்ற பெயர் வைத்துக்கொள்கிறேன் என்று இந்த டெசர்ட் ஆண்டனி இந்த பெரிய அந்தோணி பேரால தன்னுடைய பேரை மாற்றி வைத்துக்கொண்டார் பேரை மாற்றி வைத்துக்கொண்டார் அதிலிருந்து அவரை போல பெரிய பெரியாந்தோணியாரைப் போல தானும் அப்படிப்பட்ட முனிவராகணும் எப்படி இப்போ இப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போகணும் அங்கே போய் கடவுளை சந்திக்கணும் கடவுளோட பேசணும் செய்யணும் எப்படி அவங்க வளர்ந்துருக்கிறார் பாருங்க அவர் சபையில் சேருவதற்கு ஏசு பெருமான் சொல்கிறார் பாருங்க அந்த இளைஞரிடம் பணக்கார இளைஞரிடாமல் நீ நிறைவு பெற விரும்பினான் இல்லை உனக்கு ஒரு குறை இல்லைப்பா நீ நல்ல பத்து கற்பனைகளை அனுசரித்து வர திருச்சி கட்டைகளை அனுசரிக்கிற நல்ல பையனாக இருக்கிற ஆனால் உனக்கு ஒரு சின்ன குறை என்ன குறை இருக்குது நீ நிறைவு பெற விரும்பணும்னா நீ இன்னும் ரொம்ப நல்ல ஆளாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும்னா நீ போய் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பென்சல்ல அதே போல் இந்த அந்தோணியார் அந்த வாக்கியத்தை ஏற்றி ஏற்றி அவர் சிந்தித்து சிந்தித்து மனதில் தியானித்து ஆண்டவர் சொன்ன வாக்கியத்தை நிறைவேற்றி இந்த சபையில் வந்து சேர்ந்திருக்கிறார் பாருங்க சபையில் வந்து சேர்ந்தால் அவருக்கு கடவுள் கொடுத்த பெரியவராக அந்த நாவன்மை நாவன்மை ஒரு சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட பெறுகிற அந்த நிகழ்ச்சியில் பூசை சமயத்தில் அதில் பிரசங்கம் செய்கிறவர்கள் மறை கொடுப்பவர் வரல ஏன்னா மற்றவர்கள் இவர் அந்தோடியாரை விடுங்க அந்தோணியாரை விடுங்க அந்தோடியார் போய் நின்று அப்படியே அப்பா அவர் பேசுனாருன்னா அப்படியே அந்த கூட்டத்தையே ஒரு கலக்கு கலக்கி விட்டார் என்று சொல்லலாம் ஆமாம் ஏன்னா கடவுள்தான் அவரோட நேரடியாக பேசுகிறாரு கடவுள் தாமே அவருக்கு நாவன்மையை கொடுத்து அவருக்கு நல்ல உடல் வலிமையை கொடுத்து கடவுள்தாமே அவர்கள் சொல்ல எல்லாம் அவருடைய மனதில் ஒரு ஏவுதல் கொடுத்ததுனால அது ஜனங்களை ஜனங்களை மத்தியில் ரொம்ப ரொம்ப தொடுது ரொம்ப தொடுது தொட்டு அதில் இருந்து அவர்கள் சபையை சேர்ந்த அந்த ஃப்ரான்சிஸ்கன் குருக்களே அவர்களுடைய பெருமையை உணர்ந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக வளர்ந்துருக்கிறார் பாருங்களேன் இப்பொழுது என்ன நிலவையில் இருக்கிறார் என்ன நிலவையில் இருக்கிறார் இந்த அந்தோணியாருன்னா பாருங்க அவர் செய்த புதுமைகள் கோடி புதுமை அந்தோணியா ஏதோ ஒன்று ரெண்டு புதுமை அல்ல கோடி புதுமை கோடி புதுமை அவர் இருக்கிற சமயத்தில் நம்ம தற்காலத்தில் அங்கே இங்கே ஏன்னா கடவுளை விசுவாசிக்காதவன் கடவுளை நம்புகிறவன் முட்டாளும் அடையன் அப்படின் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் பேசப்படுகிறோம்மா எப்படி கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை நம்பாதவர்களே இருக்கிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் இது இருக்கிற சமயத்தில் ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஒரு பணக்காரன் அந்தோணியாருக்கு ஒரு ஒரு நண்பனாகிறான் அந்தோணியார் 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 கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆனால் அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இல்லாதவன் அவன் ஒரு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் சேலஞ்சுன்னா என்ன அப்படியே அதை அவரை நோண்டி பார்ப்பது தீண்டி பார்ப்பது இவர் சொல்கிறது உண்மையானதானா என்று சொல்லி அதனை தட்டி பார்ப்பது அதை உரசி பார்ப்பது அவன் சொல்கிறான் எனக்கு பார்க்க எனக்கு நல்ல கழுதைகள் பெரிய பெரிய கழுதைகள் மியூல் என்று சொல்லப்படுகின்ற நான் ஒரு கழுதையை எடுத்து மூணு நாள் பட்னியாக போடுறேன் மூணு நாள் பட்னியாக போடுவேன் பட்னியாக போட்டு நான் மூன்று நாள் நாலாவது நாளில் ஒரு இடத்துல நல்ல புல் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கிற புல் கட்டுக்கட்டாக நான் அங்கே வச்சுருப்பேன் நீங்கள் அந்துணையார் திவ்யனக்கரனை வைத்துக்கொண்டு அங்கே மறுபக்கத்தில் நெல்லுங்க இந்த இந்த மூணியின் மூன்று நாள் பட்னியாக கிடைக்கிற கழுதை தண்ணீர் குடிக்காத கழுதை தாகத்தோடு இருக்கிற கழுத அந்த கழுத இந்த புல்லு பக்கம் வராம அந்தோனியார் பக்கம் திரும்பி முன்னங்கால மடக்கி ஏதோ ஒரு மரியாதை செய்துன்னு நீ எனக்கு காட்டிட்டீங்கன்னா உங்களை நம்புகிறேன் முக்கியமாக புனித அந்தமணியாரே நம்புகிறேன் பாரு மூணு நாள் கழிச்சி ஒரு பெரிய புல்லுக்கட்டோடு இருக்கிறார் புல்லுக்கட்டோட இருக்கிறாரு அங்கே அந்தோணியார் திவ்ய நிற்கிறனை கதிர் பாத்திரத்தில் வைத்து அதனை தூக்கி நிறுத்தி கொண்டு இருக்கிறார் இதில் எங்களுக்கு சமூகம் இல்லை ஃபிலாசபியில் இந்த புரிடான்ஸு டாங்கி அது பெரிய புகழ்பெற்ற கழுதை பூரிடான் அதாவது எதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தெரியாமலேயே செத்துப்போகம் ரெண்டு பக்கமும் பொருள் கட்டு இருக்குது இந்த பொருள் கட்டை சாப்பிட்றதா இந்த பொருள் கட்டை சாப்பிட்றதான்னு சொல்லியே தீர்மானத்துக்கு வர முடியாமல் ஒரு கழுதை செத்துடும் ஆனால் இந்த கழுதை அப்படி இல்லை இது தீர்மானம் செய்கிறது எனக்கு பொருள் கட்டு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு பசியாக இருக்குது ஆனால் இங்கே கடவுளை இருக்கிறார் எப்படியோ ஒரு சின்ன ஏவுதில்லை அது கிடைத்து புல்லுக்கட்டு பக்கம் அது போகலை அந்துமுனியார் கையில் திவிய நெருக்கடி வைத்திருக்க அந்த கதிர் பக்கம் போய் அந்த இடத்துல அது முழங்காலில் இருந்து முழங்காலில் இருந்து ஏதோ மன்னிப்பு கேட்பதனை போல தன்னுடைய எஜமானனுக்கு செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பதனை போல அது மொளகாலில் இருந்து தலை தலைவணங்கி நிற்கிறதுனை பார்த்துட்டு அந்த பணக்கார மன திரும்புகிறான் பாருங்க இது எப்படிப்பட்ட மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் மக்களுக்கு மத்தியிலே உருவாகிறது கழுத கழுத செய்தி சொல்லுது பாருங்க கழுதை நம்ம யாரையும் திட்டணும்னா கோவேரி கழுதை அந்த கழுதை இந்த கழுதை இப்படிப்பட்ட கழுதைகளை என்ன ஒரு செய்தியை சொல்லுது என்ன ஒரு செய்தியை சொல்லுது ஒருவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கறது அவன் மூலமாக அவனுடைய குடும்பம் அந்த ஊர் பூரா அவன் வளர்ந்த ஊர் பூராவும் மந்தி வழியார் பாத்திரத்தில் வரது பார்க்க இன்னும் ஒரு சின்ன புதுமையை கேளுங்க இறந்தவர்களுக்கு வழக்கமாக நம்ம இப்போ இது இறந்தவர்களை பற்றி ஒரு நாலு வாக்கியம் சொல்கிறோம் பாருங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் ஒரு பெரிய பணக்காரன் இறந்து போனால் அவனுடைய வாழ்க்கை அது நல்லா இல்லை இது ஜனங்க மத்தியில் இப்படி நல்ல வாழ்க்கை வாழலைன்னு சரி சொல்ல முடியுமா நம்ம அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வந்துடுறவர்களுக்கு ஆறுதலாக ஆறுதலாகத்தான் சொல்லுவான் ஏதோ சம்மசுகள் அவனை வந்து கூட்டி அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மோட்சத்துக்கு கூட்டி கொண்டு வருவதைப் போல் அந்த ஊர்காரங்களுக்கு அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆள் எதே நாலு வாக்கியம் நல்ல வாக்கியம் சொல்லிவிடுவோம் அப்படி மரியாதையாக சொல்லுவோம் ஆனால் அந்தோணி அப்படி சொல்லலைங்க அந்தோணி அப்படி சொல்லலை அவர் போய் நின்று அந்த படக்காரனை பார்த்து ஐயா 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 ஐயோ இவருடைய வாழ்க்கை இவருடைய இறுதியம் எங்கே இருக்கிறதோ என்னுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய இருதயம் இருக்கும் அவனுடைய செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அவனுடைய இருதயம் இருக்கும் இன்னைக்கு வீட்டில் இது முடிச்சு போய் பாருங்க வீட்டில் படம் படம் கட்டாக வச்சுருக்கிறான் பாருங்க அங்கே பெட்டிகளை திறந்து பாருங்க அங்கே அவனுடைய செல்வம் அவனுடைய இருதயம் இருக்கும் இவன் நாரகத்துக்கு போவான்னு சொல்லிவிட்ருவேன் இவன் நரகத்துக்கு போவான்னு தெளி அந்தோணியார் யாருக்கும் பயந்தாரா இவன் பெரிய பணக்காரங்க நம்மளை அடித்து விடுவார்கள் அதையும் செய்து விடுவார் இப்படி செய்து விடுவார் கடவுள் தனக்கு என்ன ஏவுதலை கொடுத்தாரோ அப்படி கொடுக்குறாரு பாருங்க அப்படி செய்வார் பாருங்க அங்கே சாயந்தரம் அவனை அடக்கம் பண்ணிட்டு போய் பார்த்தா அவன் செல்வத்துக்கு மத்தியில் அவன் தங்கம் தங்கம் அப்படியே அந்த பிஸ்கட் பிஸ்கட்டாக வச்சுருக்கிறான் அவன் வெள்ளியும் செல்வரும் பணமும் அதுவும் இது கேசக்க அதை மத்தியில் அவன் இறுதியாக இருந்த துடிச்சுக்கிட்டு இருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு எப்படிப்பட்ட புதுமைகள் நடக்குது பாருங்க இன்னொரு சமயத்தில் அந்தோனியரால் மனஞ்சிருப்பே ரொம்ப பெரிய நண்பன ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறார்கள் தங்கி இருக்கிறதுல அரையறையாக இருக்குது அரையறையாக இருக்குது அவருடைய மனம் திரும்பியான நண்பன் ஒரு அறையில் இருக்கிறார் அந்தோணியார் ஒரு அறையில் இருக்கிறார் ஒரு சமயத்தில் அந்த அன்பன் அந்தோணியார் அரை வழியாக வருகிற சோதராக அந்த வீடு த தீப்பிடித்து அறியது போல் அவ்வளவு ஒளியாக இருக்குது அவ்வளோ பிரகாசமாக இருக்குது பிரகாசமாக பார்த்துட்டு அவன் ஜன்னலை லேசாக கதவை கொஞ்சம் தள்ளி என்ன தீ பிடிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக சமயத்தில் யோ அவ பார்க்குற அந்த மோட்சத்தில் இருந்து வருகிற ஒளி விண்ணில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த பாடல் பாடறம் பாருங்க அதுபோல் விண்ணில் இருந்து வருகிற அந்த தெய்வீக ஒளி அந்த தெய்வீக பாலன் பாலன்சேசுவே இறங்கி வந்து அந்தோணியாருடைய கையில் இருப்பதாகவும் அந்தோனியாரோடு கூட விளையாண்டு கொண்டு இருப்பதாகவும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கடவுளுக்கும் அந்தோனியாருக்கும் இயேசுவுக்கும் அவருக்கும் இயேசு குழந்தைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு தொடர்பு ஏதோ ஒரு பக்தி பக்தி தொடர்பு மாத்திரமல்ல ஏதோ ஒரு அந்யோன்யம் ஒரு குடும்ப குடும்ப நெருக்கம்மா இப்போ ஒரு கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்து விட்டது போல் தந்தை இவருடைய குடும்பத்தில் ஏசு பெருமான் இப்படி மகனாக இருக்கிறாரோ அந்த மகனில் இன்னொரு மகனாக அப்படியே விட்டு விட்டதனைப் போல இந்த அந்துமணியார் அந்துமணியார் இப்படிப்பட்ட பெருவுகள் கடவுள் இயேசு பெருமான் அவர் கையில் வந்து விளையாடுவது போல இருக்குது பாரு இன்னொரு இன்னொரு புதுமை எது கேளுங்க இந்த புதுமை ஒரு கணவன் மனைவி மனைவி ரொம்ப நல்லவ அந்தோணியார் மேலே பக்தி வைத்திருப்போம் அந்தோணியார் எங்கே போய் பேசுனாலும் அந்த கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி அந்தோணியார் பேசுகிறார பழங்காலத்தில் அந்தோணியார் பேசுகிறார் ரெண்டு என்ன செய்வார்களாம் அப்படியே பக்கத்து மலையில் நெருப்பு வைக்கிறது கொஞ்சம் நெருப்பு வைக்கிறது அப்போ இன்றைக்கி அந்தோணியார் பேசுகிறார் இப்போ நான் சொல்வது பன்னெண்டாம் நூற்றாண்டு பாருங்கள் எனவே அப்படி நெருப்பு வைத்தாலும் சரி இன்றைக்கி இந்த கோயிலில் அந்தோணியார் பேசுகிறார் மாப்பிட்டு கேட்குற இன்றைக்கி சாயந்தரம் அந்தமணியார் பேசுகிறாருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அவன் கொஞ்சம் முரட்டுக்காரன் அதெல்லாம் நீ எல்லாம் அங்கே எல்லாம் போக வேண்டாம் நீ அந்தமணியார் சொல்கிறத கேட்க வேண்டாம் நம்ம வீட்டில் நான் சொல்கிறத நீ கேட்டால் போதும் நீ சொல்லி அவளை அப்போ இது வற்புறுத்தி அவனை போக விடலை ஆனால் சாய்ந்திரம் அந்தோணியார் கோயிலில் கேட்குற பிரசங்கம் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மூணு நாலு கிலோமீட்டர் தாண்டி இந்த வீட்டில் கேட்குது அந்த பொண்ணுக்கு கேட்குது அவன் மாப்பிள்ளைக்கு கேட்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குது மின்சாரம் இல்லாத காலத்தில் லவுட் ஸ்பீக்கர் இல்லாத காலத்தில் இதை எப்படி கேட்குமா அது கேட்குது கேட்குதுங்க ஜனங்கள் அப்படியே மாறுதல் அடைகிறாங்க பாருங்க கடவுளுடைய வார்த்தை ஒரு ஊருக்கு போய் சேருது ஏசு அப்படியே அப்படியே கூரை மேலே இருந்து சொல்லியிருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் சும்மா தரையில் என்னென்ன சொன்னார் இருந்து சொன்னார் கப்பலில் இருந்து சொன்னார் கூரையிலிருந்து பேசுகிறேன் என்ன இப்படிப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் சொன்ன வார்த்தைகள் மக்களுடைய மனதில் போய் சேருது பாருங்க அப்படியே அந்தோணியார் எவ்வளவோ விருப்பப்பட்டு கிராமம் கிராமமாக போகிறாரு ஊர் ஊராக போகிறாரு ஏதோ ஒரு சில பேர் கேட்குறாங்க ஒரு சில பேர் கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க ஒரு விதமாக ஏழனமாக பேசுகிறாங்க இதெல்லாம் அந்தோணியார் காதுக்கு கேட்குது இவர் அதெல்லாம் பொருட்படுத்தப்படல எப்பா கேட்குற கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் கோயிலுக்குள்ளவா சொல்கிறத கேளு கவனமாக கேளு இருந்தாலும் ஒரு சில பேர் வெளியே நிற்பானுங்க ஒரு சில ஊர்களில் அந்துணியாரை பற்றி அவருக்கு இப்போ என்ன அவரை பற்றி கவலைப்படுறதில்ல அதனால் இந்த அந்தோணியார் என்ன செய்திருக்கிறாரு அப்பா நீங்கள் கேட்காம போகலாம் கடவுள் படைப்பிற்கெல்லாம் நர்ச்சியத்தை சொல்ல சொல்லியிருக்கிறார் நான் மீனுக்கு போய் நற்செய்தி சொல்ல போகிறேன் கடலில் போய் பேச போகிறேங்க உள்ள மீன்களுக்கு பேச போகிறேன் நாங்கள் வாங்க பின்னால் வாங்க வந்து பாருங்கள் எப்படி மீன்கள் அலையலையாக வந்து கேட்க போகுதுன்னு யார் கடற்கரையில் போய் நின்னாருன்னா அப்படியே அந்த கடல் கடல் அலைகள் அப்படியே அடித்து வருது பாருங்க இந்த புயலில் அடித்து பத்தடி உயரம் பதினைஞ்சடி உயரத்துக்கு அந்த புயல் எழும்பி வர்ற சமயத்தில் அதோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கில் மீன்கள் வருஷ வரிசையாக வருஷ வரிசையாக 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 எல்லாம் கேட்குறாங்க ஜனங்க பார்க்குறாங்க இல்லைடா நம்ம தான் கேட்கல மீன் வந்து கேட்குது பாருங்க ஏன்னா மீன் வந்து கேட்க செய்ததா அது என்ன அதுக்கு தெரியுமா நம்ம பேசுகிற மொழி தெரியுமா ஏதோ கடவுள் ஒரு சின்ன அடையாளம் காட்டுறார் அந்த ஜனங்களுக்கு எப்பா உங்களுக்கு நீங்கள் கேட்கலைன்னா ஏசு சொல்கிறாரு பாருங்க நீங்கள் கேட்கலைன்னா நீங்கள் பத்திர சொல்லுங்கள் அந்த கற்கள் பேசமா அதுபோல் அந்தோணியார் பேசுகிறாருன்னா சொன்னால் இந்த மீன்கள் கேட்கின்றன கடல் கேட்கறது கடல் தண்ணீர் கேட்கறது கடலில் இருக்கிற மீன் ஏன்னா இனம் நண்டு இனம் நத்தை இனம் எல்லாம் கேட்கறது அவரோட ஒரு சமயம் பூசை செய்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அவர் அவருடைய புதுமையை சொல்கிற சமயத்தில் அவர் ஒரு புதுசாக ஒரு புதுமை சொன்னார் என்ன சொன்னாருன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு இப்போ பூசிக்கின்னு ஒரு இடத்துக்கு போகணும் போனால் கடற்கரைக்கு போகிறார் கடற்கரையில் ஒன்றும் இல்லை ஒரு கப்பல் இல்லை ஒரு தோணி கூட இல்லை ஜனங்கிட்ட கேட்டாலும் கிடைக்கல உடனே என்ன செய்திருக்கிறார் தன்னுடைய துண்டை எடுத்து அப்படியே கடலில் தூக்கி போட்டாராம் கடலில் தூக்கி போட்ட உடனே அந்த துண்டு அப்படியே அது ஒரு பாய்மர கப்பல் ஆயிடுச்சு அதில் ஏறி உட்காந்து போகிறாருன்னு சொல்லி அவரிடத்துல நான் கேட்டேன் இது அத்தோனியார் செய்த புதுமை ஆனால் இது நீங்களே ஒரு புதுமையை உருவாக்கி கொண்டேன் இல்லை இல்லை நானாக உருவாக்கி என்ன மீனுக்கு பேசி இருக்கிறாரு மீன் அப்படி செய்திருக்கிறது நீங்கள் சொல்கிற புதுமைகள் எல்லாம் உண்மைன்னு சொன்னால் நான் சொன்னது உண்மை இல்லாமல் இருக்குமா அந்தோணியாரை பற்றி எவ்வளவு புதுமைகள் எவ்வளவு இது எனம எனக்கு தெரிந்து நான் இந்த அந்த சிறு பையனாக இருக்கிற சமயத்தில் எங்களுடைய ஊரிலேயே இல்லையே ஆறபடியே நம்ம எங்கள் வீட்டில் இருந்த சாயந்தர நேரத்தில் கிழமைகளில் அந்த குருசெடிக்கு போவது அந்த எண்ணெய் ஊற்றி அங்கே விளைவேற்றுவது ஏதோ காணிக்கை போட்டுவிட்டு திரும்பி வருவது அப்படியே இந்த பக்தி முயற்சிகளில் பக்தி முயற்சிகளில் வளர்கிறாங்க வளராங்க வளர்கிறார்கள் இந்த உள்ளத்தில் இருந்து இருந்து இந்த அன்பு 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 பொங்குது ஒரு பக்தி பொங்குகிறது பொங்குகிற அன்பு அந்தோடியார் திருவிழா எல்லாம் வாங்க தண்ணீர் தெளியுங்க கோலம் போடுங்க தோரணம் கட்டுங்க பொங்கல் வையுங்க என்றெல்லாம் சொல்லி பெண்கள் மத்தியில் மற்ற ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் கிளம்புது பாருங்க நான் முதல்ல மல்லியாபுரம்னு சொன்ன பாருங்க அந்த ஜனம் எல்லா ஜனங்களும் இங்கேயே கிடக்கிற கல் மூணு ரெண்டு கல்லுகளை எடுத்துகிட்டு வந்து அது நல்லா இப்போ பாத்திரம் உட்காரும்படியாக ஏற்பாடு செய்து அதில் நல்ல 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 தண்ணி எடுத்து நல்ல அதை நல்ல அரிசி கொண்டு வந்து அதை போட்டு அதை தீ மூட்டி அதற்கு பால் ஊற்றி அதுக்கு என்ன கருப்பட்டி இது ஜீனி முதல்ல என்னென்ன இது போட வேண்டுமோ எல்லாம் போட்டு அங்கே வர்றவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் அது மெயின் ரோடு வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாங்க இப்போ இந்த இதில் சாப்பிட்டு போங்க எந்த சாப்பாடு இந்த ஒரு இது ஒரு புண்ணியம் அதுக்கு பேர் என்ன பிரசாதம் அந்தோனியர் பிரசாதம் அந்தோனியர் பொங்கல் அந்தோனியர் பொங்கல் பொங்கல்னா என்ன அது வினைச்சொல் பொங்குவது தண்ணி பொங்காது பால் பொங்கும் பால் பொங்கும் நீங்கள் தண்ணியை பற்றி அப்படியே தட தடத்தடன்னு வெளிச்சிட்டேன்னா தண்ணி வெளியே வடிஞ்சிடாது ஆனால் பால் அப்படியே பொங்கி வழியும் பொங்கி வலியும்மா சோறு பொங்கும் பொங்கும்பா பொங்கும்பா இது வெளியில் அதாவது மனசில் மனசில் பொங்குது பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இருக்கிறார் அந்தோணியாரை சொல்லி ஒருவர் இருக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு இறக்கமாக இருக்கிறார் அவர் கோடி புதுமை செய்கிறவர் கோடிமை புதுமை செய்கிறவர் எங்களுடைய மனதில் இருக்கிற இதெல்லாம் நாங்கள் அந்தோணியார் இடத்துல சொல்லுகிறோம் அது வாழ்க்கையில் ஏன்னா அந்தோணியார் திருவிழாவுக்கு முன்னாலே இது நடந்தது அந்தோணியார் திருவிழாவுக்கு பின்னாலே இது நடந்தது அந்தோணியாருடைய விழா தான் அந்த ஊருக்கே மையம் எல்லாமே அந்தோணியார் அந்தோணியார் அது கோயிலை சுற்றி அவர்களை வேறு பாதை இருக்குது அந்த கோயில் ஒழியா கோயிலை சுற்றி தாங்க நாங்கள் போகணும் அந்தோணியாருடைய அவருடைய அவருடைய அந்த வட்டம் அந்தோணியார் வட்டம் இருக்குது பாருங்க அந்தோணியாருடைய அந்த பராமரிப்பு வட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கணும் அவருடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் எப்படி சொல்லப்படுகின்ற இந்த புரித புனித அந்தோணியார் அந்தோணியார் எத்தனை எத்தனை சீஸ்டோர்கள் நமக்கு இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான சீஸ்டோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய மனதில் மனதில் இடம் பிடிச்சவர் ஏன்னா இந்த அந்தோணி யார் அந்தோணி ஒருவேளை இது ஒரு வேளை பன்னெண்டாம் வர்றதுனால அப்படியே மனதில் பதிஞ்சிருச்சு இந்த அந்தோணி யார் செமசி எங்களெல்லாம் ஏழை எடையவருடைய மனதில் அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஆழமாக பதிந்து விட்டது திவ்யின் இல்லை யார் இருக்கிறாருன்னு கேட்டால் அந்தோணியார் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்தமணியாருடைய பக்தி அவ்வளவு வளர்ந்துருக்கிறது நம்முடைய ஒரு சில கிராமங்களில் எனவே அன்பார்ந்தவர்களே எப்படி நம்ம நினச்சி பார்த்தோம்னா அந்த பொங்கல் பொங்கல் என்று சொல்லி நடத்துகிறார்கள் பாருங்க நான் அந்த அந்தோனியார் கோயிலில் அஞ்சு வருஷம் இருந்தேன் இப்போ அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு முப்பது தடவையாவது அந்த ஊர் விழாவுக்கு திவியன இருக்கின்ற சுற்றுப்பிரகாரம் அங்கே நடக்கிற அந்த திருவிழா பலி அங்கே நடக்கிற அந்த விருந்து எல்லா காரியங்களிலும் கொண்டாடி விட்டு வந்து போனோம்னா நமக்கே மனதுக்கு நல்லா இருக்கும் பழைய ஆள்களை பார்த்தோம் நம்ம பழைய பங்கிற்கு போனோம் அந்த ஜனங்களை பார்த்தோம் ஜனங்களுக்கு நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னோம் தேர் பவனியில் கலந்து கொண்டோம் கடைசியில் அந்த இதை ஆசீர்வாதமும் அவர் அந்த உடைய ஆசிர்வாதம் பெற்றவர்களாக திரும்பி வருகிறோம் என்கிற மன நிறைவு இந்த ஒரு நிறைவு நிறைவில் இறுதியாக நான் சொல்லணும் முன்ன விரும்புகிறது அந்தோணி அவர் செய்கிற தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிற புதுமை ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அந்தோணியார் தான் அந்தோணியார் தான் எனவே என்னிடத்துல என்ன காணாமல் போச்சு விசுவாசம் என்னிடத்துல காணாமல் போச்சு விசுவாசம் இல்லை பழைய விசுவாசம் என்னிடத்துல இல்லை அப்படியே விசுவாசம் என்னிடத்தில் இருந்து மறந்து போச்சு காணாமல் போச்சு நல்ல வாழ்க்கை வாழ்றது அப்படியே மறைஞ்சி போச்சு இப்படி எத்தனையோ காரியங்களை நல்ல காரியங்களை நம்ம தொலைச்சிட்டோம் நம்ம ஊரில் இருந்து தொலைச்சிட்டோம் பங்கில் பங்குலருந்து தொலைச்சிட்டோம் வீட்டில் இருந்து தொலைச்சிட்டோம் இந்த தொலைச்ச பொருட்களை நமக்கு கொடுக்குறவர் யார் இந்த பொருள் அந்தோணி யார் இந்த அந்தோணியார் புதுமை வரம்பெற்ற அந்தோணியாரே நீர் தான் எங்கள் இந்திய நாட்டை பார்க்கணும் புதுமை வரம்பெற்ற புனித அந்தோணியாரே இந்த வியாதியை பார்க்கணும் இந்த கொரோனா நோயை பார்க்கணும் அதனால் ஏற்படுகிற கஷ்டங்களை பார்க்கணும் இந்த அந்தோணியாரே எங்கள் ஜனங்கள் இந்த மலத்தை ஆரம்பிச்சுற அந்த வெள்ளம் இன்னும் அந்த வெள்ளம் வடியாமல் ஊருக்கு ஊர் அப்படியே மண்டி கிடக்கிற சாக்கிற தண்ணியோடு ஜனங்கள் நடமாட முடியாதபடி இடுப்பளவு தண்ணீரில் இன்னும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மழை முடிந்த நாலு நாளாகுது இன்னொரு புயல் வரப்போகுது இப்போது அந்த வழியாரே எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாக்கணும் இந்த ஏழை எளிய ஜனங்களை பாதுகாக்கணும் இந்த மீன்களுக்கு நீர் சொன்னதை போல் எங்கள் ஜனங்களுக்கு நீர் சொல்லி கொண்டு இருப்பதனை அவர்கள் கேட்கணும் உம்முடைய வழியில் நாங்கள் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் இந்த பொங்கல் நாட்களை எங்களுடைய பொங்குகின்ற இதயத்தை உமக்கு காணிக்கையாக தருகிறோம்